சிவா மாஸ்டர் சக்தி படம் மூலியமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பரான டேரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனவர் ராஜேஷ் எம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு சில படங்கள் வெற்றியாக இருந்தது, ஒரு சில படங்கள் வந்து தோல்வியான படங்களாக தான் இருந்தது. அவர் கடைசியாக பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணக்கண்ட மாப்பிள அப்படின்ற படம் வந்து ஜிவி பிரகாஷ் வச்சு பண்ணியிருந்தார். அந்த படம் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனது. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு ஒரு டீசெண்டான ஒரு டிஆர்பி தான் கிடச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ராஜேஷ் எம் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா, இப்போ அவர் வந்து ஜெயம் ரவியோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாரிஸ் ஜெயராஜ். ஓகே அப்புறமா நம்மளுடைய ஹாரிஸ் ஜெயராஜும் ராஜேஷும் வந்து பார்த்தீங்கன்னா இணையிறாங்க அப்படின்போது இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கங்க்ராச்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. பிகாஸ் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டீம் அப்படின்றதுனால ஜெயம் ரவி படம் மூலியமாக ராஜேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பிக் பாஸ் கவின் இருக்கார் இல்லையா, பிக் பாஸ்க்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து லிஃப்ட், அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ்வாணி அப்படின்ற வெப் சீரிஸ் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்காரு. AK-61 கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருந்தது. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஹீரோ வந்து கமிட் ஆகிருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் கே பாபு. இந்த படத்தில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தில் நடித்து அந்த ஒரு ஃபோட்டோஸில் வந்தது இல்லையா அபர்ணதாஸ், அவங்க வந்து இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் பூஜை ஃபோட்டோஸ்லாம் வந்து வந்திருக்கு. இப்போவும் கவினுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கவினும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வரப்போகிறாரு அப்படின்னு தெளிவாக தெரிய வருது. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு நியூஸ் எந்த நியூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.